Welcome to my channel. In our channel, Nariya health and fitness videos, earning money online videos, learning apart repinga. Anna inniki, ura payengra digilana video rundrike. Vanga, video kulla polam. Picture 1. ஒரு நிமிஷம் இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பாத்துக்கினே. A few moments later. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த போட்டோ பாருங்களேன். இந்த பொண்ணு ரெண்டு மூணு தமிழ் படத்துல நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல. எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க தான் லண்டன் தகதி மிதா இந்த படத்துல எல்லாம் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இப்பதான் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு தான் கூகுள் இருக்கே. இந்த ரெண்டு படத்துலயும் ஒரு காமனான ஃபேக்டர் என்ன தெரியுமா? ரெண்டுமே நம்ம சுந்தர் சி டேரக்ட் பண்ண படம் தான். அந்த ரெண்டு படமே சரியா ஓடலன்னு உங்க தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்களோ என்னவோ தெரியல. அப்படியே இருந்தாலும் ஒரு பேயா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? உன்னை டைரக்ட் பண்ணது சுந்தர் சி, அதனாலதான் நீ செத்து போயிட்டேன்னு கூட வச்சுக்கலாம். அவரை போய் நீ பேயா வந்து பயமுறுத்தலாம்ல, எதுக்கு பாவம் இந்த அப்பாவி பையனை போய் பயமுறுத்துற? இந்த ஹீரோயின் பத்தி எல்லாம் நான் என் கற்பனையில தான் சொன்னேன். இந்த ஹீரோயின் நல்லா தான் இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க. அதனால நான் வீடியோ பார்த்துட்டு உடனே ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போய் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் அந்த செலிபிரிட்டியோட போட்டோ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சுனாலே ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ செத்துட்டாங்களா அப்படின்னு. பை த வே, அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணலைன்னா உங்க வீட்டுக்கு ஆவியை ஏவி விட்டுருவேன். நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். வாவ், என்ன ஒரு சூப்பரான பிக்சர். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அழகா கை கட்டிட்டு போஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாம் ரொம்ப வெறப்பா கை கட்டிட்டு நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் எவ்வளவு லக்கி பாத்தீங்களா? அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க ஷோல்டர்லயும் கை போட்டுட்டு அவ்வளவு அன்பா அரவணைப்பா பாசமா பாக்குறாங்க. எனக்கு இந்த போட்டோ பார்க்கும் போது என்னோட காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. அப்படியே அழகா ஜாலியா ஒருத்தர் ஒருத்தர் கை கொத்துட்டு ஜாலியா நாங்க விளையாடிட்டே இருப்போம். இதை போய் என் கோஸ்ட் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. வெயிட், இந்த பிக்சர் இன்னும் பெருசா இருக்கே. ஐயோ, என்ன வெறும் கை மட்டும் தான் இருக்கு? ஆளையே காணும். தோல் கொடுப்பான்னு தோல்னு பழமொழிக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்காக இந்த பேய் படிச்சது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணது போல இருக்கு. வெறும் கையை மட்டும் தோல் மேல வச்சிட்டு இருக்கு, ஆளையே காணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபேமிலி போட்டோ எடுக்கும் போதோ இல்ல குரூப் போட்டோ எடுக்கும் போதோ கொஞ்சம் கவனமா பாருங்க. யாராவது அன்பா கை வச்சிருக்காங்க நினைச்சிட்டு பின்னாடி பேய் இருக்கு போது. பிக்சர் 3. எப்பா செம்ம ஹாண்டிங்கா இருக்கு. ஏதோ ஒரு லேடி தனியா பார்க்ல தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. இதுவும் கோஸ்ட் பிக்சர்ஸ்ல ஒரு செம்ம பாப்புலரான ஒரு பிக்சர் தான். இது எனக்கு என்னமோ கொஞ்சம் பார்க்கும் போது நம்ம எல்லாம் சின்ன வயசுல பார்த்து ரொம்ப பயந்துருப்போமே ஜெகன் மோகினி, அந்த ஞாபகம் வருது. ஜெகன் மோகினி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டர் தெரியுமா உங்களுக்கு? அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெகின் பேண்ட் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதே. அதுலயும் அந்த சீன் வருமே, தன்னோட காலையே விறகடிப்பா வச்சு தேழு பாம்பெல்லாம் போட்டு சமையல் பண்ணுவாங்களே, ஐயோ செம்ம டெரரான சீனு. எனக்கு கூட அதே மாதிரி ஒரு குக்கிங் வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பேய் ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? உங்க லைஃப்லயும் இதே மாதிரி திகிலான பேய் ஆவி இது சம்பந்தமான விஷயம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிக்சர் 4. ஐயோ, என்ன இது பேயிலேயே பாதி காணும், வெறும் எலும்பு தோலுமா இருக்கு. இந்த பிக்சருக்கு ஒரு பயங்கரமான ஹிஸ்டரி இருக்கு. கேட்டா செம்ம ஷாக் ஆயிடுவீங்க. 1500s லண்டன்ல ஹென்றி 8 அப்படின்னு ஒரு கிங் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு நிறைய பொண்டாட்டி போல இருக்கு. அவரோட ஒரு வைஃப் ஓவரா வாயாடி இருக்காங்க, வெட்டி தள்ளிட்டாரு, அதாவது முண்டமாக்கிட்டாரு, தலையை வெட்டி முண்டமாக்கிட்டாரு. அவங்க கப்புச்சுப்புன்னு செத்து போயிட்டாங்க. ஓகே, ஆனா கேத்ரின் அப்படின்னு இன்னொரு வைஃப், அவங்களும் ரொம்ப ஏதோ வாயடிக்காங்க போல இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண காண்டில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் இவங்கிட்ட நம்மளால குப்பை கொட்ட முடியாதுன்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. என்கிட்ட இருந்தே தவிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஓடி போன வைஃப திருப்பி பிடிச்சு போயிட்டாரு அதே மாதிரி. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் செத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு இப்போ பேயா வந்துட்டு இருக்காங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்ல? எஸ்,
சந்திரமுகி ராரா அதே கதை தான். நம்ம ஊர் சந்திரமுகி தான், இது லண்டன் சந்திரமுகி. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கேத்ரின் அப்படின்ற வைஃப் ஆவியா பேயா வந்து இந்த பேலஸ்குள்ளே தான் சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா அவங்கள என்னைக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே நாள்ல ஒரு ஒரு வருஷமும் ஆனிவர்சரி கொண்டாடுறதோ என்னவோ தெரியல, கரெக்டா அந்த நாள்ல அந்த பேலஸ்ல தான் இருக்குவான். அந்த பேலஸ்ல பிக்ஸ் பண்ணிருக்கிற சிசிடிவி கேமரால இந்த அம்மா வந்து அடிக்கடி கதவு திறந்து திறந்து உள்ள போறது இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கான். அப்படி ரெக்கார்ட் ஆன ஒரு பிக்சர் தான் இது, ஃபிஃப்த் பிக்சர். செம்ம டெரரா ஒரு சின்ன பொண்ணு ஜன்னல் வழியா பாக்குது, பயங்கரமா இருக்கு பாக்கவே. இந்த வீட்டுல ஒரு அம்மாவும் மகனும் மட்டும்தான் இருந்திருக்காங்க, குழந்தைங்க யாருமே கிடையாது. ரெண்டு பேருமே அடல்ட்ஸ் தான், வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருமே பெரியவங்க தான், அடல்ட்ஸ் தான். ஆனா வெளியில இருந்து போட்டோ எடுக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட உருவம் எட்டி பாக்குற மாதிரி, ஜன்னல் வழியா பாக்குற மாதிரி வந்து அந்த பிக்சர்ல கேப்சர் ஆயிருக்கு. இந்த பொண்ணு கொஞ்சம் பாருங்களேன், என்னமோ ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோலயோ ஏதோ ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு டெலிவரி பாய்க்காக வந்துட்டானா ஆர்வமா எட்டி பாக்குற மாதிரி நின்றுட்டு இருக்கு. அது என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் ஒரு கியூரியாசிட்டில யோசிச்சு பார்த்தா, ரத்த பொரியல், மூல வறுவல், குடல் குழம்பு, இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு நல்லா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு வர்ற டெலிவரி பாயை மெயின் டிஷ் ஆக்கிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சைடு டிஷ் ஆக்கி தொட்டு தொட்டு சாப்பிடுற போல இருக்கு. நம்ம சேனல்ல அடிக்கடி இந்த மாதிரி ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஐடியால தான் நான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. பை பை.